ப்ராஜெக்ட் வந்து டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல வந்து ஒவ்வொரு யூனிட் மூணு யூனிட் கனெக்ஷன்ஸ் அண்ட் டென்ஷன் மெம்பர்ஸ் அண்ட் கம்ப்ரஷன் மெம்பர்ஸ் இதை வந்து என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு மூணு வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருந்தோம். அதை நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்ல வந்து கனெக்ஷன்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேப் ஜாயிண்ட், அதாவது எஃபிஷியன்சி ஆஃப் த லேப் ஜாயிண்ட். ரெண்டு பிளேட்டை வந்து நம்ம வந்து லேப் பண்ணோம்னா அதனுடைய எஃபிஷியன்சி அந்த ஜாயிண்ட்ல வந்து என்ன எஃபிஷியன்சி இருக்குங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் த லேப் ஜாயிண்ட் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். டேக் M20 போல்ஸ் கிரேட் 4.6 யூஸ்ட் அண்ட் FE 450 பிளேட்ஸ் ஆர் யூஸ்டு. இப்போ இது வந்து இது ஒரு பிளேட்டு இது ஒரு பிளேட்டு இந்த ரெண்டு போல்ட்டை வந்து இது ஒரு ரோ அண்ட் காலம் இது ஒரு ரோ அண்ட் காலம் இது வந்து மொத்தம் 6 போல்ட் இருக்குது. இந்த ரெண்டு பிளேட்டை வந்து லேப் பண்ணியிருக்கிறோம். இப்போ லேப் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா போல்ட்டோட திக்னஸ் வந்து 20 mm. ரெண்டு பிளேட்டோட திக்னஸுமே வேறு கிடையாது, சேம் தான். போல்ட் வந்து M20 டயா போல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 60 mm கொடுத்துருக்குறாங்க இந்த டிராயிங்கில் வந்து. சம்டைம்ஸ் ப்ராடக்டில் கொடுத்துலன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். எட்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 30 mm. பிளேட்டோட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 180 mm. அடுத்து இப்போ நம்ம ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ணோம். இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து M20 போல்ட் கிரேட் 4.6 வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயமீட்டர் ஆஃப் போல்ட் வந்து 20 mm. அப்போ அந்த போல்ட்டை வந்து நம்ம போல்ட்டை வந்து நம்ம வந்து பிளேட்டில் வந்து ஹோல் இது பண்ணி அதில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்போ இன்சர்ட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கணும். அந்த கிளியரன்ஸ் நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னா வந்து 2 mm கொடுக்குறோம். அப்போ 20 mm டய ஆஃப் போல்ட் பிளஸ் ஒரு 2 mm கிளியரன்ஸ் அவுட்டர் கிளியரன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 22 mm டய ஆஃப் த போல்டட் ஹோல் ஆர் அவுட்டர் ஹோல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த போல்ட் வந்து FUB வந்து 400 Nm². இது அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு என்னெந்த ப்ராப்ளத்தில் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா வந்து பார்சியல் சேஃப்டி ஃபேக்டர் தேவைப்படும். γMB γML தேவைப்படும். ரெண்டோட வேல்யூமே வந்து 1.25 தான். அதை நம்ம வந்து கோட் புக்கில் வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும். IS 800 2000 டேபிள் நம்பர் 5 பேஜ் நம்பர் 30 நம்ம வந்து பார்க்கணும். ஐஎஸ் கோட் புக்கில் வந்து எப்படி ரெஃபரன்ஸ் ரெஃபர் பண்ணுறது அந்த எந்தெடுத்து இருக்குங்கிறத அந்த 4-5 அந்த பேஜை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து PDF ஃபார்மெட்டில் வந்து இந்த ப்ராப்ளத்தில் இடையில நான் வந்து உங்களுக்கு வந்து நான் இது பண்ணுறேன், அட்டாச் பண்ணி வைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஃபார் FE 450 பிளேட். அதுக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த பிளேட் வந்து FU வந்து 410 Nm², திக்னஸ் ஆஃப் த பிளேட் ஆல்ரெடி சொன்னேன் 20 mm, விட் ஆர் பிரெட் ஆஃப் த பிளேட் வந்து 180 mm. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எஃபிஷியன்சி ஆஃப் த ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜாயிண்ட் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிசைன் ஸ்ட்ரென்த் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளேட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் போல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட் இன் ஷியரிங், அதே மாதிரி வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட் ரெண்டாவது வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளேட் TDN. இது வந்து இதுக்கு ஃபார்முலா வந்து நீங்க IS கோட் புக்ல தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும். அதாவது IS 800 2000 பேஜ் நம்பர் 32 கிளாஸ் 6.3.1 இந்த ஃபார்முலா இருக்கு. நம்ம அப்படியே எடுத்து வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு வந்து A suffix N நமக்கு என்னன்னு சொல்லி தெரியணும். FU வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து பிளேட்டுக்கு வந்து 410 நமக்கு வந்து தெரியும். γML வந்து கோட் புக்ல நம்ம ரெஃபர் பண்ணி 1.25 நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். எனக்கு வந்து தெரியாத அன்னோன் வேல்யூ வந்து A suffix N தட் இஸ் நெட் எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் த நம்பர். இது வந்து கோட் புக்ல வந்து இந்த ஃபார்முலாக்கு அடுத்து இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இந்த வேர் AN இஸ் ஈக்குவல் டு P-N × டை ஆஃப் த அவுட்டர் ஹோல் பிளஸ் காமா சம்மேஷன் ஆஃப் PSI² / 4GI. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, ஆல்டர்னேட்டிவா கொடுக்கல. இது பக்கத்துல அதே சேம் ரோல தான் நமக்கு வந்து போல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிகர்ல வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு டயகனல் ஷேப்ல வந்து ஸ்டாகரிங்கா பிச்சு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து PSI வேல்யூ வந்து 1 சொல்லி வரும். பட் இங்க வந்து ஸ்டாகரிங் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு வந்து PSI வேல்யூ வந்து 0 ஆயிடும். ஸோ இது ஃபுல்லாவே வந்து அப்படியே நமக்கு வந்து எலிமினேட் ஆயிடும். 0ங்கிறதுனால எலிமினேட் ஆயிடும். ஸோ நமக்கு வந்து A suffix N = P-N × ஒரு செக்ஷன்
பார்க்கும்போது 3 வோல்ட் உங்களுக்கு வந்து, so 3 × 22 × 20 is equal to 2280 mm². இப்போ இத எடுத்து அப்படியே நம்ம என்ன பண்றோம், ஏ சாபிக்ஸ் என்ங்கறத நம்ம வந்து இத வந்து சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது, நமக்கு வந்து 0.9 × 2280 × 410 / 1.25 பண்ணோம்னா நமக்கு இது வந்து ஃபோர்ஸ்ங்கறதனால நமக்கு வந்து நியூட்டன்ல தான் கிடைக்கும். அத நாம என்ன செய்யணும்னா கிலோநியூட்டன் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறணும். சோ 673 நியூட்டன். அத நாம வந்து கிலோநியூட்டனுக்கு மாத்தணும்னா டிவைடட் பை 1000 10 டு பவர் 3. அப்ப நமக்கு வந்து என்ன வரும், நமக்கு வந்து 673.056 கிலோநியூட்டன் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. இப்போ இந்த ப்ராப்ளத்துல வந்து நம்ம வந்து எஃபிஷியன்சி ஆஃப் தி ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி ஜாயின்ட் நமக்கு வந்து தெரியணும். தி டிசைன் ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி ஜாயின்ட் தெரியணும்னா நமக்கு வந்து அதுக்கு நம்ம வந்து பிளேட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டு பார்த்தோம். இந்த வீடியோல பார்த்தோம் டிசைன் ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி பிளேட், டென்சைல் ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி பிளேட் வந்து நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து போல்ட் கிரிட்டிக்கல் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து ஷியர் டிசைன் ஷியர் ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி போல்ட் இன் ஷியர், அடுத்து வந்து டிசைன் ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி போல்ட் இன் பேரிங், ரெண்டு வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதுல வந்து எய்தர் ஆர் லெஸ் நம்ம வந்து பார்த்து நம்ம அந்த வேல்யூ தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பிளேட்டோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி ஃபைனலா நம்ம வந்து டிசைன் ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி ஜாயிண்ட் நம்ம வந்து இது பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து அதாவது ப்ராப்ளத்தில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் ஸ்ட்ரெங்த் ஆஃப் த போல்ட் இன் ஷியர் வி சஃபிக்ஸ் டிஎஸ்பி, அதுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நாமினல் ஸ்ட்ரெங்த் ஆஃப் த போல்ட் இன் ஷியர் டிவைடட் பை பார்சியல் சேஃப்டி ஃபேக்டர். இப்போ நமக்கு வந்து இதோட பார்சியல் சேஃப்டி ஃபேக்டர் வந்து 1.25 நமக்கு வந்து தெரியும். இப்போ வந்து கோட்ல வந்து கோட் புக்ல ரெஃபர் IS 800-2000 வந்து பேஜ் நம்பர் 75 கிளாஸ் 10.3.3 நாமினல் ஷியர் ஸ்ட்ரெங்த் ஆஃப் த போல்ட் வி சஃபிக்ஸ் என்எஸ்பி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் யூ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 என் சஃபிக்ஸ் என் ஏ சஃபிக்ஸ் என் பி பிளஸ் என்எஸ் ஏ சஃபிக்ஸ் எஸ்பி. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் ஷியர் பிளேன் அட் த்ரெட்ஸ் பெர் போல்ட் அதுல வந்து என்ன அப்படிங்கிற வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து த்ரெட்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன 1 இதுல வந்து வேல்யூ வந்து 1 பட் இதுல வந்து ஸ்டாகரிங் பிட்ச் வந்து இல்லைங்கிறதுனால உங்களுக்கு வந்து என்எஸ் ஓட வேல்யூ வந்து 0 நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்ப நமக்கு இந்த போர்ஷன் ஃபுல்லா வந்து நமக்கு வந்து 0 ஆயிடும். ஸோ இது மட்டும் தான் நமக்கு வந்து மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். நமக்கு வந்து பெர் போல்ட் வந்து 1 அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ட் வந்து நமக்கு வந்து 6 போல்ட் அப்ப 6 மல்டிட்டு மல்டிப்ளை பை 1 இஸ் ஈக்குவல் டு 6 அப்ப ஏ சஃபிக்ஸ் என் பி இட் இஸ் ஈக்குவல் டு 0.78 × π² / 4 டயாஃப் போல்ட் வந்து நமக்கு 20ங்கிறது நமக்கு வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில். ஸோ இதை வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா 244.92 mm² நமக்கு வந்து அதாவது 245 நம்ம வந்து ரவுண்ட் அப் பண்ணி நம்ம வந்து இப்படி இருக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாமினல் டிசைன் ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி போல்ட் இது வந்து நம்ம வந்து இந்த ANB அப்படிங்கிற வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டிட் பண்றோம். N சஃபிக்ஸ் Nங்கிறது 6 × 1 = 6 இது வந்து F ஆஃப் Uங்கிறது 400 இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 339481 நியூட்டன். ஏன்னா இது வந்து ஃபோர்ஸ், இந்த டிசைன் ஸ்ட்ரெங்த்ங்கிறது வந்து ஃபோர்ஸ். அப்ப அதை வந்து டிவைடட் பை 1000 அப்படின்னு இது பண்ணோம்னா 339.481 கிலோநியூட்டன். திரும்ப நமக்கு வந்து என்ன வேணும், இது வந்து நாமினல் டிசைன் ஸ்ட்ரெங்த், நமக்கு வந்து டிசைன் ஸ்ட்ரெங்த் தான் நமக்கு வந்து வேணும். அப்ப டிசைன் ஸ்ட்ரெங்த் வந்து நமக்கு வந்து பாக்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பார்சியல் சேஃப்டி ஃபேக்டர்ல நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வந்து 271.586 கிலோநியூட்டன். இந்த ப்ராப்ளம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டிசைன் டென்சைல் ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி பிளேட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட் இன் ஷியர் பார்த்தோம். அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட் இன் பேரிங் பார்க்க போகிறோம். அதில் வந்து நமக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா VDPB = VNPB / γFP. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஃபார்முலா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் IS கோட் புக்கில் வந்து 800-2000 IS 800-2000 வந்து பேஜ் நம்பர் 75 கிளாஸ் 10.3.3 வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கிறோம். நாமினல் ஷியர் ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி போல்ட் வந்து நமக்கு வந்து VNPB = 2.5 kb d × t × f(u). இந்த kb ங்கற கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து இந்த மூணு வேல்யூல இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வேல்யூல எது லீஸ்டா இருக்கோ அத தான் நீங்க வந்து எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து eங்கிறது எட்ஜ் டிஸ்டன்ஸ், d டய ஆஃப் அவுட்டர் போல்ட், இது வந்து பிட்ச், bங்கிறது பிட்ச், f(u) b வந்து 400, f(u) வந்து 410. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கும் போது
ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நமக்கு வந்து 0.45 கிடைக்குது, செகண்ட் இதுக்கு வந்து 0.65 கிடைக்குது, தேர்டுக்கு வந்து 0.96 கிடைக்குது, ஃபோர்த் வந்து 1. இது வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ. இது வந்து இப்போ இந்த நாலு வேல்யூ நம்ம இதில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லீஸ்ட் வேல்யூ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.4545. அப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ இதை வந்து நீங்கள் எடுத்து இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. உங்களுக்கு டயா வந்து தெரியும் 20, திக்னஸ் வந்து 20 தெரியும், எஃப்ஆஃப்யூட வேல்யூ வந்து போல்ட்டுக்கு வந்து 410 உங்களுக்கு வந்து. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 186.345 கிலோமீட்டர். அப்போ டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட் வந்து எவ்வளவு, இது வந்து பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரோட நீங்க வந்து டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 149.076 கிலோநியூட்டன். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட் இன் பேரிங். அப்போ இதுல நம்ம இது ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிருக்க வந்து பெர் போல்ட், ஒரு போல்ட் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ நம்ம வந்து 6 போல்ட்ங்கிறதுனால 6 டைம்ஸ் நம்ம வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து எவ்வளவு கிடைக்குது, 894456 நியூட்டன். இதை நம்ம வந்து 1000 டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து கிலோமீட்டர்ல கிடைக்கும் 894.456 கிலோமீட்டர். ஃபைனலா இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது வந்து எஃபிஷியன்சி ஆஃப் த ஜாயிண்ட். இந்த எஃபிஷியன்சி ஆஃப் த ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜாயிண்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜாயிண்ட் அட் கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிளேட்ல கண்டுபிடிச்சிருக்கிறோம், அடுத்து பிளேட்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம், அடுத்து நெக்ஸ்ட் வந்து போல்ட்டுக்கு வந்து ஷியர்ல கண்டுபிடிச்சிருக்கிறோம், பேரிங் வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த ஷியரையும் பேரிங்கையும் கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூ வந்து கம்பேர் பண்ணி ரெண்டுலையும் வந்து லெஸ்ஸர் வேல்யூ நமக்கு வந்து 271.586 கிலோமீட்டர் வந்து ஷியர்ல நமக்கு வந்து வந்ததுதான் வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து டிசைன் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளேட்டை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணோம்னா அது வந்து இதை விட கூடுதலாக இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து இந்த வேல்யூ 271.586 தான் நம்ம வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜாயிண்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் த ஜாயிண்ட். இந்த எஃபிஷியன்சி ஆஃப் த ஜாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாலிட் பிளேட் நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து FA/γMOxAG. ஏஜிங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த சாலிட் பிளேட். அது நமக்கு வந்து டைமென்ஷன் தெரியும், 180 mm, திக்னஸ் வந்து 20 mm கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும், 3600 3600 mm². அப்போ டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாலிட் பிளேட்ல வந்து இந்த வேல்யூ நமக்கு வந்து ஈல்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து 250 நமக்கு வந்து இந்த இது வந்து பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் வந்து ஈல்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.1, கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து 3600. நம்ம இதை மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 81 நியூட்டன்ல கிடைக்குது. அடுத்தது வந்து டிவைட் பை 1000 இது பண்ணோம்னா வந்து கிலோமீட்டர்ல நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 818.181 கிலோமீட்டர். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து எஃபிஷியன்சி ஆஃப் த ஜாயிண்ட்டுக்கு எஃபிஷியன்சி ஆஃப் த ஜாயிண்ட் தான் நம்ம ஃபைனலாக நம்ம வந்து ப்ராடக்ட்ல வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜாயிண்ட் டிவைடட் பை ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாலிட் பிளேட். ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜாயிண்ட் வந்து 271.586 கிலோமீட்டர், ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாலிட் பிளேட் வந்து 818.181 கிலோமீட்டர். இதை வந்து நம்ம எஃபிஷியன்சி ஆஃப் த ஜாயிண்ட் வந்து பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறதுனால வந்து வரக்கூடிய வேல்யூ வந்து 100 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எஃபிஷியன்சி ஆஃப் த ஜாயிண்ட் வேல்யூ வந்து 33.19%.